வணக்கம். இன்றைய சிந்தனை: மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தவர், விடுதலைப் போரில் பங்கு கொண்டவர், பெருந்தலைவர் காமராஜருக்கு மிகவும் பிடித்தமான நண்பர் கக்கன். காமராஜர் ஆட்சியில் பொதுப்பணி அமைச்சராகவும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். ஒருமுறை மலேசிய அமைச்சர் கக்கனை சந்திக்க வந்தபோது ஒரு தங்கப்பேனாவை கக்கனுக்கு பரிசாக அவர் தந்தார். அதை வாங்க மறுத்தார் கக்கன். வாங்கினாலே ஆச்சு என மலேசிய அமைச்சர் அன்புடன் அடம்பிடிக்க, உடனே கக்கன் தனது உதவியாளரை அழைத்து, இந்த பேனாவை மலேசிய அமைச்சர் எனக்கு வழங்கியதாக அரசு பதிவேட்டில் பதிவு செய்ய உத்தரவிட்டார். இதை கேட்ட மலேசிய அமைச்சர், இது உங்களின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்குத்தான் தந்தேன், அரசுக்கு அல்ல என்றார். அதற்கு கக்கன், நான் அமைச்சர் என்பதற்குத்தானே இந்த பேனாவை தருகிறீர்கள். மக்களுக்கு தொண்டாற்ற பொறுப்பேற்றுள்ள நம்மை போன்றவர்கள் பரிசு பொருட்களை சொந்த பயன்பாட்டிற்கு வைத்து கொள்ளக்கூடாது என்று கூறி தங்கப்பேனாவை அவரிடமே திருப்பித் தந்துவிட்டார் கக்கன். கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரராக திகழ்ந்தவர் அவர். அமைச்சராக இருந்த கக்கன் அவரது பதவியை ஒரு முறை கூட முறைகேடாக பயன்படுத்தியதில்லை. அரசு அவருக்கு ஒதுக்கியிருந்த வீட்டில் அவரது உறவினர்களை கூட தங்குவதற்கு அனுமதித்ததில்லை. அதுபோல அரசு ஊர்தியை அவரது குடும்பத்தார் பயணம் செய்யவும் அனுமதித்ததில்லை. லஞ்சம், ஊழல், அன்பளிப்பு போன்றவற்றுக்கு அந்நியமாக இருந்த அமைச்சர்தான் கக்கன். அவரது சொந்த மகளை அரசு பள்ளியில் படிக்க வைத்தவர். விடுதலைப் போரில் ஈடுபட்டதற்காக அவருக்கு தரப்பட்ட நிலத்தை பூமிதான இயக்கத்துக்கு தந்துவிட்டவர். ஆட்சி மாறி அமைச்சர் பதவி போய்விட்ட நேரத்தில் சென்னையில் வாடகை வீடு தேடி தெரு தெருவாக அலைந்தவர். அந்த காலகட்டத்தில் அவரது பயணம் அனைத்தும் நகரப் பேருந்துகளில்தான். உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சாதாரண வகுப்பில் கக்கன் சிகிச்சை பெற்றபோது முதலமைச்சரான எம்ஜிஆர் கக்கனை போய் பார்த்து கண்கலங்கினார். கக்கனின் இரு கைகளையும் பரிவுடன் பிடித்து கொண்டு, நல்ல சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கிறேன், உங்களுக்கு நான் வேறு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட அவரிடம், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்று கூறியவர் கக்கன். வறுமை வாட்டிய போதும் மிகச் செம்மையாக தன்னலம் கருதாது வாழ்ந்த மா மனிதர் கக்கன். சொத்தே இல்லாமல் நாட்டுக்கே சொத்தாகி போன அவரின் நினைவு தினம் இன்று. கோடி கோடியாய் கொடுத்தாலும், புவி அதர புரட்சி செய்தாலும், கக்கனையும் காமராஜரையும் போன்ற தலைவர்களை நம்மால் திரும்ப கொண்டு வர முடியாது.